हाई हलो वनकम अंड वेलकम ना कविन इनके वीडियो स्क्रिप्ट राइटिंग तमिल टाइप पड़नों अब उसीपापू साफ्टवेर अब पाती अलगी प्लस साफ्टवेर साफ्टवेर लिंक ना डिस्क्रिप्शन को चेक पी इंस्टा पड़ी के इंस्टॉल पड़ो सेटअप फैल इप्डी नहीं पड़ी अब डबल क्लिक पड़ी के और इंस्ट्रक्शन एस अभी कोटी अब इंस्टालिंग प्रासस् स्टार्ट नेक्स्ट ब्रउस உங்களோட ஃபைல் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்குது. நீங்கள் டிஃபால்ட்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 10 செகண்ட்ஸில் உங்களுக்கு இன்ஸ்டால் ப்ராசஸிங் முடிஞ்சிடும். ஃபினிஷ் கொடுத்துக்குங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறமா நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதே உங்களுக்கு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான். செகண்ட் டைம் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் போய் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஃபான்ட் என்கோடிங் கீபோர்ட் லேஅவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது டிஃபால்ட்டில் இருக்கும், அப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படின்னாலும் நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி தமிழ் யூனிகோட் ஃபோனெட்டிக் ட்ரான்ஸிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ஒரு பேசிக் தான். உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ளஸ் ஃபான்ட்டோட என்கோடிங்கு ப்ளஸ் கீபோர்டோட லேஅவுட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் தமிழ் யூனிகோட் ஃபோனெட்டிக் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத வச்சுட்டேன். இங்கே வந்து உங்களோட ஷார்ட்கட் கீ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது டிஃபால்ட்டில் இருக்கும், பட் நீங்கள் மாற்றிக்கிறதாலும் மாற்றிக்கலாம். உங்களோட ஒப்பீனியனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து ஷிஃப்ட்டு ப்ளஸ் 3 எனக்கு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட தமிழ் யூனிகோட் ஃபோனெட்டிக் ட்ரான்ஸ்லேஷனாக அது வந்து மாறிடும். ஸோ நான் என்ன கீபோர்டில் டைப் பண்ணுறேனோ அதை எனக்கு அப்படியே தமிழாக மாற்றி கொடுத்துரும். நான் இப்போ வந்து ஷிஃப்ட்டு ப்ளஸ் 3 இதை நான் மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம். நாங்கள் ஷிஃப்ட் பட்டனை வந்து அன்கிளிக் பண்ணிவிட்டு சிடிஆர்எல் ப்ளஸ் 3 வரணும் அப்படிங்கிறதுக்காக செட் சேஞ்ச் த ஹார்ட் கே அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து சிடிஆர்எல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் 3 அமுத்துனாதான் என்னோடது வந்து இந்த லாங்குவேஜ் வந்து வரும். இது எனக்கு கன்வென்ஸாக இல்லை அப்படிங்கிறனாட்டி நான் சிடிஆர்எல் ப்ளஸ் 3 வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, வேணாம், சிடிஆர்எல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் 3 வந்து எனக்கு இருக்கட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. செட் பண்ணி இது பண்ணதுக்கப்புறமா ஓகே ஆயிரும். இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னோடய வேர்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்னோடய பேரே நான் அடிக்கிறேன். என்னோடய பேர் கவின், KAVIN அப்படிங்கிறது வரும். நான் கீபோர்டில் KAVIN அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணனா இப்போ எனக்கு கவின் அப்படிங்கிறது இதுதே வருது, எனக்கு ட்ரான்ஸிஷன் வரல. இப்போ நான் அந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ண போகிறேன். சிடிஆர்எல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் 3 அமுத்திட்டேன். ஓகே, முடிஞ்சது. நான் என்டர் தட்டி கீழே இது பண்ணுறேன். KAVIN கவின் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு அப்படியே ட்ரான்ஸிஷனாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் உங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சாஃப்ட்வேர்லையும் நீங்கள் இப்படி தான் ட்ரான்ஸிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர், அழகி ப்ளஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அதற்கான மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அம்மா அப்படின்னா AMMA அம்மா தான் வரும். பட் நீங்கள் அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரில் அம்மா அப்படிங்கிற ஒரு இது வந்து வராது. நீங்கள் இங்கே AMMAA போடணும். 2 M 2 A போட்டால் மட்டும்தான் அம்மா அப்படின்ற ஒரு கேட்டகரி வரும். ஸோ இதெல்லாமே அங்கே வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இதுதான் வந்து பேசிக்கான சாஃப்ட்வேரு. இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் கலக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ செல்டெக் சாஃப்ட்வேர், அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு சாஃப்ட்வேர் நம்ம எப்படி பிசியில் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருது, எப்படி நம்ம ஸ்கிரிப்டை வந்து எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் நான் எதுக்கு ஃபஸ்ட்டு போட்டேன் அப்படின்னா இது இருந்தால் மட்டும்தானே நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த சாஃப்ட்வேர் பற்றி நான் முன்னாடியே வீடியோ போட்டுட்டேன். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம செல்டெக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி ஸ்கிரிப்டை பிரைட்டை எழுதுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி சைனிங் ஆஃப் கவின்.